சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி செவன்ல வந்து அவரோட புக்ஸ் 10 புக்ஸா வந்து அது பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அண்ட் 1674 அவர் எப்போ டிமைஸ் ஆனாரோ அந்த சேம் இயர் அந்த டைம்ல புக் 12 இன்னும் 2 புக்ஸ் ஆட் பண்ணி 12 புக்ஸா என்ன பண்ணிருப்பாருன்னா பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அண்ட் தென் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பகவதி, நெக்ஸ்ட் ஸ்லைடு. அண்ட் இவர் வந்து எங்க போர்ன் ஆயிருக்காருன்னா சீப் சைட். ஸோ சீப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுல ஒருத்தர் ஒர்க் எழுதியிருப்பாரு, சேஸ் மேட் இன் சீப் சைட். எஸ் தாமஸ் மிடில்டன். தாமஸ் மிடில்டனோட ஒர்க் தான் சேஸ் மேட் இன் சீப் சைட். நோட் டவுன் பண்ணிக்கோங்க, சிஹெச்ஏஎஸ்டி, சேஸ் மேட் இன் சீப் சைட். ஸோ மில்டன் எப்போ யார் என்னன்னா போயட், ஈஸ் அ போயட். நிறைய ட்ராக்ஸ் எழுதியிருப்பாரு. என்னன்னா டிவோர்ஸ்க்காக லீகலைஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ட்ராக் எழுதியிருப்பாரு. அப்புறம் எஜுகேஷன் பத்தி எழுதியிருப்பாரு. அதுக்கடுத்து வந்து மொனார்கிக்கு அகேன்ஸ்ட் எழுதியிருப்பாரு. அண்ட் பாலிமிஸ்ட் அப்படின்னா என்னன்னா இவருக்கு வந்து செவரல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிப்பாரு. செவரல் லாங்குவேஜ் இவருக்கு தெரியும், அதான் பாலிமிஸ்ட். தென் இவர் எங்க எஜுகேட் ஆயிருப்பானா, ஸ்கூலிங் பண்ணிப்பானா சென்ட் பால் ஸ்கூல்ல. அண்ட் காலேஜ் வந்து கிரைஸ்ட் காலேஜ். ஸோ இவர் வந்து கொஞ்சம் ஃபெமினைன் குவாலிட்டி இருக்கிறனால இவரை வந்து என்ன சொல்றாங்க, காலேஜ் டைம்ல என்ன சொல்றாங்கன்னா இவரை லேடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கால் பண்றாங்க, ரெஃபர் பண்றாங்க. அண்ட் தென் இவர் வந்து ஆன் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஒர்க் எழுதிக்கிறாரு. ஸோ ஆன் ஷேக்ஸ்பியர் வந்து எதுல இதாயிருக்கும்னா செகண்ட் ஃபோலியோல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ செகண்ட் ஃபோலியோ எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குனா 1632. ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் ஃபோலியோ எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும், 1623. 1623 செகண்ட் ஃபோலியோ, 1632. அண்ட் தேர்ட் ஃபோலியோ 1664ல தான் தேர்ட் ஃபோலியோ இதாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபோலியோ 1623, செகண்ட் ஃபோலியோ 1632, அண்ட் தேர்ட் ஃபோலியோ 1664. ஸோ ஆன் ஷேக்ஸ்பியர்னு சொல்லிட்டு இவர் எழுதினால இந்த ஆன் ஷேக்ஸ்பியர் இன்னொன்று நோட் டவுன் பண்ணிக்கோங்க, இது வந்து அனானிமஸா தான் செகண்ட் ஃபோலியோல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இவர் வந்து 1630 இதை எழுதியிருப்பாரு, பட் ஆனா இது வந்து செகண்ட் ஃபோலியோல தான் இது பப்ளிஷ் பண்ணிப்பாங்க, பட் அனானிமஸா தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ ஆன் ஷேக்ஸ்பியர் இவர் எழுதுனால ஆன் மில்டன் சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் எழுதுறாரு, யார்னா ட்ரைடன். ஓகேயா, தென் ட்ரைடன் வந்து மில்டனை எப்படி கூப்பிடறாருன்னா போயட் ஆஃப் சப்லைம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்றாரு. அண்ட் மில்டன் வாஸ் த போயட்டிக் சன் ஆஃப் ஸ்பென்சர்னு சொல்லி கூப்பிடுறாரு. ரெண்டு கமெண்ட் பண்றாரு ட்ரைடன் மில்டனை பார்த்து, என்னன்னா போயட் ஆஃப் சப்லைம் அண்ட் மில்டன் வாஸ் த போயட்டிக் சன் ஆஃப் ஸ்பென்சர்னு சொல்லி கமெண்ட் பண்றாரு. எதுலன்னா ப்ரிஃபேஸ் டு த ஃபேபிள்ஸ், நான் இதுல கொடுத்துருக்க மாட்டேன், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ட்ரைடன் வந்து எந்த ஒர்க்ல வந்து மில்டனை எப்படி ரெஃபர் பண்றாருன்னா ப்ரிஃபேஸ் டு ஃபேபிள்ஸ் அப்படிங்கிற ஒர்க்ல. தென் மேத்யூ அர்னால்ட் மில்டன் யூஸ் பண்ற ஸ்டைல என்னன்னு சொல்லி ரெஃபர் பண்றாருன்னா கிராண்ட் ஸ்டைல்னு சொல்லி ரெஃபர் பண்றாரு. மேத்யூ அர்னால்ட் தான் இந்த கிராண்ட் ஸ்டைல வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கும் முன்னாடி யாருன்னா மில்டனோட ஸ்டைல் தான் என்னன்னு சொல்றாருனா கிராண்ட் ஸ்டைல்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் பாத்தீங்கன்னா கம்பானியன் போம்ஸ். கம்பானியன் போம்ஸ் பார்க்கும்போதுல அந்த ரெண்டு கம்பானியன் போம்ஸ்மே நரேட்டிவ் போம்ஸ். ஸோ அந்த ரெண்டுமே நரேட்டிவ் போம்ஸ். ஸோ ஷேக்ஸ்பியரோட நரேட்டிவ் போம்ஸ் என்னலாம், வீனஸ் அண்ட் அடோனஸ் அண்ட் ரேப் ஆஃப் லூக்கிஸ். வீனஸ் அண்ட் அடோனஸ் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும், 1594. ஸோ இல் அலிக்ரோ பார்த்தனா 1631 பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் 1645 இல் பென்சரோ பப்ளிஷ் ஆயிருக்கும். ரெண்டுமே ஒரு பாஸ்டரல் போம்ஸ், சரியா? ஸோ இல் அலிக்ரோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஹாப்பி மேன் அர்த்தம். ஸோ இல் அலிக்ரோங்கிற வேர்ட் வந்து ஒரு இட்டாலியன் வேர்ட். இல் அலிக்ரோவும் இல் பென்சரோவும் இட்டாலியன் வேர்ட். ஸோ இல் அலிக்ரோ மீன்ஸ் ஹாப்பி மேன் அண்ட் இல் பென்சரோ மீன்ஸ் மெலன்கலி மேன். இட்ஸ் ஐரானிக்கலா இருக்கும். இது வந்து ஹாப்பி மேன், இது வந்து
மெலன்கலி மென்ஸ். சோ அதுல ஃபைனல் லைன் கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. தோ தீஸ் டிலைட் இஃப் தோ கான் கிவ் மிர்த் வித் ஐ மீன் டு லிவ். சோ இது வந்து இல் அலிகிரோல உள்ள ஃபைனல் லைன்ஸ், சரியா? சோ இதுல அந்த மர்த் அப்படிங்கறது பார்க்கும் போதுல அவங்க வந்து ஒரு கிரீக் காடஸஸ், சரியா? இந்த மர்த் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னாலே லாஸ்ட் லைன்ல வந்திருக்கா, இது வந்து இல் அலிகிரோல வர லைன் அப்படின்னு சொல்லி நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. வி கான்ட் என்ன சொல்றது, அந்த லைனே என்டையர் லைனை நம்மளால ஞாபகம் வச்சிருக்க முடியாது, பட் பை அந்த இந்தந்த வேர்ட் வந்து இருக்குங்க போஸ்ட்ல யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் இது வந்து இல் அலிகிரோல உள்ள ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மர்த்னா ஒரு காடஸஸ், கிரீக் காடஸஸ், அது எதுல ரெஃபர் பண்ணிக்காங்கன்னா இல் அலிகிரோல ரெஃபர் பண்ணிருப்பாங்க. அண்ட் இல் பென்சிலோன் பார்க்கும் போஸ்ட்ல பேஸ்டல் போம், மெலான்கலின்னு பார்த்தோம். இது வந்து தீஸ் பிளஷர் ஃபைனல் லைன் பாருங்க, தீஸ் பிளஷர்ஸ் மெலான்கலி கிவ்ஸ் அண்ட் ஐ வித் தி வித் சோஸ் வித் சூஸ் டு லிவ். சோ மெலன்கலின்னு இதுல ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் மோஸ்ட்ல நமக்கு ஆல்ரெடி தெரியும் நீல் பென்சரோ மீன்ஸ் மெலன்கலி மேன். சோ ஃபைனல் லைன் பாருங்க மெலன்கலி, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீல் பென்சரோட லைன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். தென் எபிதாபியம் டமோனஸ். சோ எபிதாபியம் டமோனஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எலிஜி, அது வந்து லாட்டின்ல எழுதியிருக்கிறார், சரியா? சோ இவர் லாட்டின் எழுதுனா ஃபர்ஸ்ட் எலிஜி அது, ஓகேயா? சோ எபிதாபியம் டமோனஸ்க்கு அர்த்தம் என்னன்னா டேமன்ஸ் எபிடாஃப்னு அர்த்தம். சோ டேமன்ஸ் எபிடாஃப் வந்து இது வந்து எந்த ஃப்ரெண்டுக்காக எழுதிக்கிறார் அப்படின்னா சார்ஸ் தியோடட்டி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. தியோடட்டி இவர் வந்து இவரோட ஃப்ரெண்ட், இவர் வந்து பாஸ் அவே பண்ணிட்டார், அதாவது மீன்ஸ் இவர் டிமைஸ் ஆயிட்டாரு. சோ அதுக்காக எழுதின எலிஜா எபிதாபியம் டெமோனஸ் எப்போ எழுதிக்கிறான்னா 1638ல எழுதியிருப்பாரு, 1639ல பப்ளிஷ் ஆயிருக்கும், ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்க. Ode on the death of a fair infant dying of a cough. So, இது வந்து ஃபர்ஸ்ட் இவர் எழுதின ஒரு ஓட். இந்த ஓட் வந்து ஒரு சின்ன பையன் எப்படி சஃபர் ஆகி டிமைஸ் ஆயிருக்கான், காஃபால எப்படி டை ஆனா அந்த மாதிரி அந்த இதை பத்தி டைட்டில் இருக்கிற மாதிரி அதை பத்தி தான் இதுல பேசியிருப்பாரு, ஓகேயா? இதுல வந்து கிளாசிக்கல் மித்தும் யூஸ் பண்ணிருப்பாரு, ஒரு கிறிஸ்டியன் ஐடியாஸையும் யூஸ் பண்ணிப்பாங்க. நோட் டவுன் பண்ணிக்கோங்க, இதுல கிளாசிக்கல் மித்தும் யூஸ் பண்ணிப்பாரு, கிறிஸ்டியன் ஐடியாஸும் யூஸ் பண்ணிக்கிறாரு, சரியா? சோ இது வந்து இவர் ஏர்லி டைம்ல எழுதுனா ஒரு போம். இந்த ஓட் ஆன் த டெத் ஆஃப் அ ஃபேர் இன்ஃபன்ட் டைங் ஆஃப் காஃப், இது வந்து இவர் 20 இயர்ஸ் ஓல்டா இருக்கிற டைம்லயே எழுதியிருக்கிறாரு, ஏர்லி டைம்ஸ்ல எழுதியிருக்கிறாரு, 1628ல பப்ளிஷ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா ஆன் த மார்னிங் ஆஃப் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி. சோ இந்த ஒர்க் வந்து ஒரு நேட்டிவிட்டி ஓடு. சோ இந்த இது இதுல வந்து அதாவது கிரைஸ்டோட க்ரூசிபிகேஷன் அண்ட் பர்த் பத்தி இதுல ரெஃபர் பண்ணியிருப்பாரு, ஓகேயா? தென் நெக்ஸ்ட் வந்து ஹாட் அண்ட் போம்ஸ். இத ஹாட் அண்ட் போம்ஸ்னு சொல்லுவாங்க, ஹாட் அண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. சர்டன் பீரியட் அவரோட ஏஜ்ல 1635ல இருந்து 1641 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஹாட்டன்ங்கிற பிளேஸ்ல வந்து இவர் போய் ஸ்டே பண்ணிருப்பாரு, அவங்க ஃபேமிலி கூட ஸ்டே பண்ணிருப்பாரு, அந்த பேரண்ட் கூட. சோ அந்த டைம்ல இவர் எழுதின ஒர்க்ஸ் தான் ஒரு 6 ஒர்க்ஸ் எழுதியிருப்பாரு, சரியா? அந்த ஒர்க்ஸ் வந்து ஹாட் அண்ட் பீரியட்ல எழுதின ஒர்க்ஸ் சொல்லி ரெஃபர் பண்றாங்க. ஒருவேளை க்வெஸ்சன்ல கேட்கலாம், ஹாட் அண்ட் பீரியட்ல எழுதின ஒர்க்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்பான் த சர்க்கம்ஷன் அட் அ சோலம் மியூசிக் ஆன் டைம் ஆர்கேட் கோமஸ் லிசிரஸ் இந்த ஒர்க்ஸ் இந்த 6 ஒர்க்ஸ்மே ஹாட் அண்ட் போம்ஸ் சொல்லி சொல்றாங்க, ஓகேயா? தென் சாரி ஹாட் அண்ட் பீரியட்ல எழுதின ஒர்க்ஸ் சொல்லி சொல்றாங்க, அப்பான் த சர்க்கம்ஷன், ஓகே, தென் அட் அ சோலம் மியூசிக் ஆன் டைம் ஆர்கேட் நமக்கு தெரியும் இது வந்து ஒரு மாஸ்க். சோ கோமஸ்ங்கிறது ஒரு மாஸ்க். இவர் எழுதுன ரெண்டே ரெண்டு மார்க், ஒன்னு ஆர்கேட்ஸ் இன்னொன்னு கோமஸ். சோ ஆர்கேட்ஸ் பார்க்கும் போதுல ஆர்கேடியான் ஒர்க் எழுதுனது யாரு? எழுதியிருப்பாங்க. இயர் தெரியல, நோட் டவுன் பண்ணிக்காங்க. இன் ஆர்கேடியா அப்படின்னு சொல்லிட்டு புச்சி அமைச்சட்டா வந்து ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க.
தென் ஸோ ஆர்கிட்ஸ் பார்க்கும்போது 1632 அண்ட் கோமஸ் வந்து 1634. நம்ம ஆல்ரெடி ரெண்டு கம்பானியன் போம் பார்த்தோமே, அது என்ன இயர்? 1634. அவங்கள பிரைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஒர்க். ஓகேயா, தென் இதுக்கு மியூசிக் மியூசிக் யார் இது பண்ணிப்பானா? ஹென்றி லாஸ். ஓகேயா, இதுக்கும் சரி கோமஸ்க்கும் ரெண்டு ஒர்க்குமே யார் மியூசிக் பிளே பண்ணிப்பாங்கன்னா? ஹென்றி லாஸ். ஆனா ஆர்கேட் வந்து ஆலிஸ் ஸ்பென்சரை பிரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். கோமஸ் வந்து யாருக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, இந்த இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிப்பாங்கன்னா ஜான் எட்கர்டன். ஜான் எட்கர்டனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கோமஸ்க்கு வந்து ஒரு சப்டைட்டில் இருக்கு, அ மாஸ் பிரசன்டட் அட் லட்லோ கேசல். ஓகேயா, இது எப்போனா ஆன் மிக்கேல்மஸ் நைட்ல வந்து இந்த பிளே இந்த மாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இது வந்து 1634 நம்ம பார்த்தோம் இதை பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்ட்டு. இது பப்ளிஷ் ஆனது வந்து எப்போ அப்படின்னா அனானிமஸா 1637 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து பிளாங்க் வேர்ஸ்ல எழுதியிருக்காங்க. ஓகேயா, தென் இதோட தீம் என்னன்னா டெம்பரன்ஸ் அண்ட் சேஸ்டிட்டி. ஸோ கோமஸ் அப்படிங்கறது வந்து ஸ்டோரி என்னன்னா ஒரு டூ பிரதர்ஸ் இருப்பாங்க அண்ட் ஒரு சிங்கிள் சிஸ்டர் இருப்பாங்க. ஸோ அந்த சிஸ்டரை வந்து லேடின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்றாங்க. ஸோ இவங்க இன் ஆர்கேடியா கேரல் அக்கா போட்டிருக்காங்க பாத்துக்கோங்க, இன் ஆர்கேடியாவோட பப்ளிகேஷன் டேட். ஓகேயா, டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சிஸ்டர் வந்து லேடின்னு சொல்லி ரெஃபர் பண்றாங்க. இவங்க இந்த ரெண்டு பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபுட்டுக்காக உட்சைட் தேடி உட்சைட் பக்கமா போறாங்க. ஸோ அதாவது மீன்ஸ் ஃபாரஸ்ட் பக்கமா போறாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த கேர்ள் மட்டும் தனியா இருக்கிறதாப்போ கோமஸ், இந்த கோமஸ் யாருன்னா சன் ஆஃப் பேக்கஸ், PACCHUS, PACCHUS. இது வந்து பேக்கஸ்ங்கிறது காட். ஸோ அவங்களோட பையன் கோமஸ், இவன் வந்து ஒரு ஈவில் ஈவில் பர்சன். இவன் என்ன பண்றானா இந்த லேடிய வந்து அப்டக்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு மேஜிக்கல் சேர்ல வந்து பவுண்ட் பண்ணிடுறான், அதாவது மீன்ஸ் டைப் பண்ணிடுறான். இவன் வந்து செக்ஷுவல் பிளஷர் கிட்ட கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு கப்ல வந்து என்சாண்டட் பண்ணி அதுல அதை வந்து இவளுக்கு இவளை வந்து குடிக்க வைக்கிறான். பட் அவன் என்ன பண்றான்னா குடிக்க ரெஃப்யூஸ் பண்றான். லாஸ்டா என்ன ஆகும்னா அந்த சேர்ல வந்து இவளை லாஸ்டா யார் காப்பாத்தும் அப்படின்னா ஒரு நிம் வந்து காப்பாத்துவாங்க. சரியா, அந்த லேடிய வந்து யார் காப்பாங்க? ஒரு நிம். அந்த நிம் பேர் வந்து சப்ரீனா, SABRINA, சப்ரீனா. நான் ரிப்பீட் பண்றேன், டூ பிரதர்ஸ், இதுல ஒரு லேடி, அந்த லேடின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் ரெஃபர் பண்றாங்க. அவங்க அவங்க வந்து யார் வந்து அப்டேட் பண்ணிட்டு அவ போறாங்கன்னா கோமஸ். ஸோ அது அவளை வந்து ஒரு மேஜிக்கல் சேர்ல வந்து ஒரு சேர்ல வந்து ஒரு மேஜிக்கல் இது பண்ணி பவுண்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ ஒரு ஒரு என்சாண்டட் கப்ல வந்து ஒரு கப்ல வந்து ஒரு என்சாண்டட் பண்ணி ஒரு லிக்விட வந்து குடிக்க சொல்றாங்க. பட் ஷி ரெஃப்யூஸ் டு டூ இட். ஃபைனலா யார் வந்து அவங்களை வந்து காப்பாத்துறா? சப்ரீனா. எஸ், சப்ரீனா. சப்ரீனா சப்ரீனா வந்து இவங்களை வந்து காப்பாத்துறாங்க. ஸோ இந்த ஒர்க்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான லைன் இருக்கு, அதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க, நான் அதை கொடுக்கல. லவ் வர்ட்ஸ் யூ, ஷீ அலோன் இஸ் ஃப்ரீ. லவ் வர்ட்ஸ் யூ, ஷீ அலோன் இஸ் ஃப்ரீ. ஓகேயா, ஓகே. ஸோ ஆர்கேட் எப்போ பப்ளிஷ் ஆச்சு? 1632. அண்ட் அதுல அது யாருக்காக எழுதியிருப்பாங்க, யார பிரைஸ் பண்ற மாதிரி? Alice Spencer. And Comus's subtitle? A mask presented at Ludlow Castle. Yes, a mask presented at Ludlow Castle. So, is this anonymous? When did it publish? 1637. Yes. 37. And who is in a magical chair? Comus. Comus. கோமஸ் யாரோட சன்? இஸ் சன் ஆஃப் பேக்கஸ். ஓகே.
நெக்ஸ்ட் பார்க்கலாம் லிசிடஸ். லிசிடஸ் வந்து 1637ல வந்து வந்த ஒர்க். இது வந்து ஒரு பாஸ்டல் எலிஜி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1637ல அனானிமஸா வந்து கோமஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு, பிளாங்க் வர்ஸ்ல எழுதியிருக்காங்க. அண்ட் அதே டைம்ல தான் லிசிடஸ் வந்து 1637ல ரிட்டன் ஆயிருக்கும். ஓகே, அதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க, நான் அதில் கொடுக்கல. 1637ல வந்து ரிட்டன் அண்ட் 1638ல தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதுல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுவும் நான் கொடுக்கல, கொஞ்சம் நோட் டவுன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஜஸ்டா, JUSTA, நான் சாட் பாக்ஸ்லயும் போடுறேன். JUSTA, ஜஸ்டா, EDOUARDO, EDOUARDO, எடோரோ கிங், கிங, NAUFRAGO, நாஃப்ராகோ. நான் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். ஜஸ்டா எடோரோ, எடோரோ கிங் நாஃப்ராகோ. இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலிஜி. ஓகேயா, இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலிஜி. இந்த எலிஜி, இந்த கலெக்ஷனே கம்ப்ளீட்டா எட்வர்ட் கிங் இவரோட ஃப்ரெண்ட். நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருப்போம், லிசிடஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு பிராஸ்ட்ரல் எலிஜின்ட்டு. ஸோ அந்த எலிஜி வந்து தன்னோட ஃப்ரெண்ட் டிமைஸ் ஆயிருப்பாரு, எட்வர்ட் கிங், அவரோட டிமைஸ்க்காக எழுதின ஒரு மோர்னிங் மோன் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஒர்க் தான் லிசிடஸ். ஸோ ஆக்சுவலா அதுவே எதுல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்டா எட்ரோடோ கிங் நாஃப்ராகோ இப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலிஜியில தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, தென் இது இது வந்து ரீபப்ளிஷ் எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 1647ல. ஓகே, 1647ல அது வந்து ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து ஆக்சுவலா என்ன இருக்கும்னா, இவரோட ஃப்ரெண்டு வந்து இவர் எங்க வைப்பானா, ஐரிஷ் சீல வந்து ட்ரவுன் ஆயிருப்பாரு. ஸோ அது அதுக்காக அவரை பத்தி இது பண்ணி எழுதின ஒர்க் தான் இந்த ஒர்க் லிசிடஸ். ஓகேயா, தென் நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட் வந்து when I consider how my light is spent. So நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், மில்டன் வந்து ஒரு சர்டன் டைம்ல வந்து கம்ப்ளீட்டடா பிளைண்ட் ஆயிருப்பாரு. ஆக்சுவலா அவர் ஏர்லி டைம்ஸ்ல பார்ஷியலா பிளைண்ட் ஆயிருப்பாரு. தட் எண்ட் ஆஃப் த டைம்ல வந்து, எண்ட் ஆஃப் திஸ் டே டைம்ல வந்து என்ன இருப்பானா, லைஃப்ல வந்து கம்ப்ளீட்டா பிளைண்ட் ஆயிருப்பாரு. ஸோ பகவதி ப்ரீவியஸ் லைட், ஓகே. So when I consider how my light is spent அப்படிங்கிறது வந்து on his blindness ஓட ரியல் ஒரிஜினல் டைட்டில். When I consider, அதுல நம்ம லைனா கூட பார்த்திருப்போம். So when I consider how my light is spent அப்படிங்கிறது on his blindness ரெஃபர் பண்ணுது. இது வந்து 1652ல வந்து இவர் பிளைண்ட் ஆயிருப்பார். ஓகேயா, 1652ல மில்டன் வந்து கம்ப்ளீட்டா பிளைண்ட் ஆயிருப்பார். அதை பத்தி எழுதுனதா இந்த ஒர்க். ஸோ இது வந்து எதுல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா, 1673, அதாவது அந்த டைட்டில் பேரே மில்டன்ஸ் 1673 போம்ஸ் அப்படிங்கிறது தான் இவரோட டைட்டில், அந்த ஒர்க்கோட டைட்டில். ஸோ அதுல தான் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் பார்த்தோமே, ஒரு ஓட் எழுதியிருப்பாரு ஒரு சின்ன பையனுக்காக, டையிங் பர்சன் காஃப்னு சொல்லிட்டு, ஓட் ஆன் த டெத் ஆஃப் ஃபேர் இன்ஃபன்ட் டையிங் ஆஃப். அந்த ஒர்க்குமே இந்த மில்டன்ஸ் 1673ங்கிற போம்ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கடுத்து இவரோட சானட்ஸ், எல்லா சானட்ஸுமே இதுல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேயா, ஸோ வென் ஐ கன்சிடர் ஹவு மை லைட் இஸ் ஸ்பெண்ட் வந்து ஆன் திஸ் பிளைண்ட்ன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்றாங்க. இவர் எப்போ பிளைண்ட் ஆயிருக்காருனா 1652ல. ஸோ இது எதுல பப்ளிஷ் ஆயிருக்குன்னா, மில்டன் 1673ங்கிற போம்ல. இது எத்தனாவது சானட்னா, சானட் நம்பர் 19. ஓகேயா, சானட் நம்பர் 19. அண்ட் இதுல வர லாஸ்ட் லைன் என்னன்னா, தே ஆல்சோ சர்வ் ஹூ ஒன்லி ஸ்டாண்ட் அண்ட் வெயிட். ஸோ இது வந்து நெட்ல ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் தான். ஸோ இது நோட் டவுன் பண்ணிக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஃபேமஸ் லைன், மில்டன் பார்க்கும் போது அவரோட லைன்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ தே ஆல்சோ சர்வ் ஹூ ஒன்லி ஸ்டாண்ட் அண்ட் வெயிட்ங்கிறது எதில் உள்ள லைன்னா, ஆன் திஸ் பிளைண்ட்னஸ்ல உள்ள லைன். ஸோ தென் இவர் வந்து ஒரு ஆன் த லேட் மாஸ்கர் இன் பெய்ட் மவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் 1653ல இந்த போம் எழுதிக்கிறாரு. இது வந்து சானட் நம்பர் 18. சானட் நம்பர் 19 வந்து ஆன் திஸ் பிளைண்ட்னஸ் அண்ட் சானட் நம்பர் 18 வந்து ஆன் த லேட் மாஸ்கர் இன் pure moon. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாரடைஸ் லாஸ்ட். பாரடைஸ் லாஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மோஸ்டா. ஸோ இந்த பாரடைஸ் லாஸ்ட் வந்து 1667ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும், 10 books.
இது வந்து ஒரு எபிக் போம். இதுக்காகவே அவர் ரொம்ப பிரைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இட்ஸ் அ பிளாங்க் வேர்ஸ், ரிட்டன் இன் பிளாங்க் வேர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபாலன் மேன், அதாவது அந்த சாட்டர்ன், ஃபாலன் சாட்டர்ன், அப்புறம் அந்த தான் ஃபாலன் ஏஞ்சல்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆடம் அண்ட் ஈவ், அவங்க எப்படி கார்டன் ஆஃப் ஈடனில் எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி வெளியே போகிறாங்க, இதுதான் அந்த கான்செப்ட் தான் பாரடைஸ் லாஸ்டில் இருக்கும். தென் 1674 வந்து 12 புக்ஸாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் ஸோ பாரடைஸ் லாஸ்ட்னு பார்க்கும்போதுல அ ப்ரிஃபேஸ் டு பாரடைஸ் லாஸ்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் எழுதுறாரு, சரியா? அது யாருன்னா சிஎஸ் லூவிஸ். சிஎஸ் லூவிஸ் வந்து நம்ம வீக் டேஸ் கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு தெரியும். சிஎஸ் லூவிஸ் இல்ல எல்லாருக்கும் தெரியும். ஆல்டஸ் ஹக்ஸ்லி எப்போ டிமைஸ் ஆனாரு? 1963. அதே டைம்ல தானே இவரும் டிமைஸ் ஆயிருப்பாரு. சிஎஸ் லூவிஸும் அப்பதான் டிமைஸ் ஆயிருப்பாரு. தென் இவரோட ஒர்க் தான் ப்ரிஃபேஸ் டு பாரடைஸ் லாஸ்ட். ஸோ இந்த பாரடைஸ் ப்ரிஃபேஸ் டு பாரடைஸ் லாஸ்ட் எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருப்பாருன்னா, டெனிஸ் சுவாரட் அப்படிங்கிற ஒருத்தர், மில்டன்ஸ் மேன் அண்ட் திங்கர், சப்டைட்டில் மேன் அண்ட் திங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதிக்கிறாரு. ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸாக தான் ப்ரிஃபேஸ் டு பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ் லூவிஸ் எழுதுறாரு. ஓகே, தென் பாரடைஸ் ரீகெயின்ட், இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ ஃபெயிலியர். அதாவது பாரடைஸ் லாஸ்ட் கம்பேர் பண்ணும்போதுல இது கொஞ்சம் மாடரேட் தான். ஸோ இதுவும் 1671 தான். தென் இவரோட ஃபேமஸான சாம்சன் அகானிஸ்ட், இது வந்து ஒரு க்ளோசட் ட்ராமா, இட்ஸ் அ ட்ராஜிக் க்ளோசட் ட்ராமா. இந்த ரெண்டுமே 1671 தான். ஸோ பாரடைஸ் லாஸ்டும் சரி, பாரடைஸ் ரீகெயின்டும் பிளாங்கர்ஸ்ல எழுதியிருக்காங்க. பாரடைஸ் ரீகெயின் தான் என்ன சொல்றாங்கன்னா பாரடைஸ் லாஸ்டோட சீக்வல்னும் சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ தென் பாரடைஸ் ரீகெயின் பார்த்தீங்கன்னா 4 புக்ஸா இருக்கு. பாரடைஸ் ரீகெயின் வந்து 4 புக்ஸா இருக்கு. இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு ஒர்க். தென் சாம்சன் அகானிஸ்டஸ், இது வந்து ஒரு ட்ராஜிக் க்ளோசட் ட்ராமா. இது வந்து கிரீக் ஒர்க், ரெண்டு இதை வந்து இது பண்ணி பேஸ் பண்ணியும் கான்செப்டை மாடல் பண்ணியும், அதுக்கப்புறம் பிப்ளிக்கல் கான்செப்டும் இது பண்ணியும் மாடல் பண்ணியும் சாம்சன் அகானிஸ்ட் இருக்கும். ஸோ ரெண்டு கிரீக் ஒர்க் சொன்னேன், அது என்ன ஒர்க்னா சோஃபோக்கிள்ஸோட இடிபஸ் அட் கொலோனிஸ். ஸோ சோஃபோக்கிள்ஸோட ட்ரிலஜி நேம் என்ன? எழுதிருப்பாங்களே நிறைய பேர், எலிசபெத் பாரட் ப்ரௌனிங். அண்ட் அவரோட ஹஸ்பண்ட் ராபர்ட் ப்ரௌனி என்ன எழுதியிருப்பாரு? அகமெம்னன். எஸ், அகமெம்னன், கரெக்ட். அகமெம்னன் எழுதியிருப்பாரு. யாருன்னா ராபர்ட் ப்ரௌனிங் எழுதியிருப்பாங்க. அண்ட் எலிசபெத் பாரட் ப்ரௌனிங் வந்து ப்ரோமீத்தியஸ் பவுண்ட் எழுதியிருப்பாங்க. ப்ரோமீத்தியஸ் அன்பவுண்ட் எழுதினது யாரு? பிபி ஷெல்லி. எஸ், பிபி ஷெல்லி. பிபி ஷெல்லி எழுதியிருப்பாங்க. ஓகேயா? ஓகே, தென் தென் அகனிஸ்ட் வந்து இந்த கேரக்டர். ஹலோ, எனி டவுட்? ஓகே, சாம்சன். ஆ சொல்லுங்க. புரியல என்னது? ஓகே, நான் இன்னொருக்க ரிப்பீட் பண்றேன். அதாவது சாம்சன் அகனிஸ்டோட வந்து எதை மாடல் பண்ணி பண்ணிப்பாங்க, ரெண்டு கிரீக் ஒர்க், ஒன்னு சோஃபோக்கிள்ஸோட இடிபஸ் அட் கொலோனஸ் அண்ட் அசைலஸோட ப்ரோமீத்தியஸ் பவுண்ட். ஸோ இன்னொன்று வந்து எதுனா பிப்ளிக்கல் கான்செப்டை பேஸ் பண்ணியும் இருக்கும். ஸோ சோஃபோக்கிள்ஸ் பார்க்கும்போது இடிபஸ் அட் கொலோனஸ் இது வந்து என்ன ட்ரிலஜினா தீமன் ட்ரிலஜி. அசைலஸ் வந்து ப்ரோமீத்தியஸ் பவுண்ட்னு பார்க்கும்போதுல ஏர்லியர் 19th செஞ்சுரியில பார்க்கும் வந்து எலிசபெத் பாரட் ப்ரௌனிங் வந்து ப்ரோமீத்தியஸ் பவுண்ட்னு எழுதியிருப்பாங்க. அண்ட் ப்ரோமீத்தியஸ் அன்பவுண்ட்னு எழுதுனது யாருன்னா பிபி ஷெல்லி. அண்ட் இது ஆன்டிகன், சோஃபோக்கிள்ஸோட ஆன்டிகனி, அதாவது அந்த இடிபஸ் கொலோனஸ், இடிபஸ் அட்ரெக்ஸ், அதாவது தீபன் ட்ரிலஜியில மூணு உண்டு, இடிபஸ் அட்ரெக்ஸ், இடிபஸ் அட் கொலோனஸ் அண்ட் ஐ திங்க் சா தப்பா சொல்றேன், கரெக்டா சொல்றனா கேரளனக்கா? கரெக்ட். எஸ், லாஸ்டா வந்து ஆன்டிகனி.
சோ அந்த ஆன்டிகன் வந்து யார எழுதியிருப்பாங்கன்னா ராபர்ட் ப்ரௌனிங் வந்து எழுதியிருப்பாரு. ஓகே, தென் சாம்சன் அகனஸ்ல வந்து என்ன கேரக்டர்னா ரெண்டே ரெண்டு மெயின் கேரக்டர், அகனஸ் அஸ் அண்ட் டாலிலா டலீலா. அண்ட் அகனஸ்டோட ஸ்ட்ரென்த் எதுல இருக்கும்னா அவனோட ஹேர்ல தான் அந்த அவனோட ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகேயா, ஸோ சாம்சன் அகனஸ்ட வந்து ஒருத்தர் வந்து இதுல இருந்து ஒருத்தர் வந்து டைட்டில் எடுத்திருப்பாரு, எஸ் இன் கசா பை ஆல்டஸ் ஹக்ஸ்லி. ஓகேயா, தென் போம்ஸ் அண்ட் சீஸ் அப்பான் செவரல் ஒகேஷன். இது வந்து 1673ல ஒரு சும்மா இந்த டைட்டில் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, இது இவரோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. போம்ஸ் அண்ட் சீ அப்பான் செவரல் ஒகேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ், நம்ம இப்போ இவரோட போயட்ரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நம்ம ப்ரோஸ் வந்து இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ இவர் மில்டனை பேஸ் பண்ணி நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் நிறைய ஒர்க் எழுதியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே மில்டன்ஸ் கிராண்ட் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, யார் கமெண்ட் பண்ணியிருப்பா? பார்க்கலாம். மில்டன்ஸ் கிராண்ட் ஸ்டைல் அப்படிங்கிற டைட்டில் ஒருத்தர் ஒர்க் எடுக்கா, இட்ஸ் கிறிஸ்டோபர் ரிக். அண்ட் இன்னொன்று நோட் டவுன் பண்ணிக்கோங்க, மில்டன்ஸ் காடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் எழுதிப்பார், யார்னா வில்லியம் எம்சன். ஸோ வில்லியம் எம்சன் சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியுமே அவரோட மேஜர் செவன் டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங். எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1930. ஸோ 1930ல வில்லியம் எம்சன் வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா செவன் டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகூட்டிங்கிற ஒர்க் எழுதியிருப்பாரு. சேம் பர்சன் வந்து மில்டன்ஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதிக்கிறார். ஓகேயா, ஸோ மில்டன்ஸ் கிராண்ட் ஸ்டைல் இருந்தது கிறிஸ்டோபர் ரிக். அண்ட் வேர்ட்ஸ்வொர்த் வந்து லண்டன் 1802 சொல்லிட்டு ஒரு போம் எழுதுறாங்க, சரியா? அது யார் அட்ரஸ் பண்ணுதா? மில்டன் அட்ரஸ் பண்ணுது. அதனால சம்டைம்ஸ் அந்த ஒர்க்கை மில்டன்ஸ் 1802 சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. க்வெஸ்சன்ல மில்டன் 1802 போட்டிருந்தாலும் லண்டன் 1802 போட்டிருந்தாலும் இட் வாஸ் ரிட்டன் பை வேர்ட்ஸ்வொர்த். ஓகேயா, ஸோ நம்ம இந்த இயர் வச்சு சும்மா இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் ஒர்க் எழுதியிருப்பாங்களே. ஸோ இங்கிலாந்து 1819 யார் எழுதியிருப்பா? இங்கிலாந்து 1819, எஸ் ஷெல்லி எழுதியிருப்பாங்க, கரெக்ட். பிபி ஷெல்லி எழுதியிருப்பாங்க, அந்த பீட்டர்லூ மாசக்கர் 1819 வந்திருக்குமா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் இங்கிலாந்து 1819 எழுதியிருப்பாங்க. ஓகேயா, ஷெல்லி இது ஒரு டீவியேஷன். ஓகேயா, ஷெல்லி வந்து பீட்டர்லூ மாசக்கர் பேஸ் பண்ணி இன்னொரு ஒரு மேஜர் ஒரு போம் எழுதியிருப்பாங்களே, ஃபேமஸான ஷெல்லினாலே அவங்களோட ஃபேமஸான போம் என்னது? Ode to the West Wind. கேக்குதா? நான் ஆடிபிளா? ஐ அம் ஆடிபிள். எஸ் எஸ். Ode to the West Wind, ஓகேயா, 1820ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னா பீட்டர்லூ மாசக்கரோட அந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான், அந்த மோன் பண்ற மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருக்கும், ஓ டைப்பா இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கிலாந்து 1819 சொல்லிட்டு பீட்டர்லூ மாசக்கர் பேஸ் பண்ணி பிபி ஷெல்லி எழுதின ஒர்க் வந்து இங்கிலாந்து 1819. அண்ட் இதே மாதிரி இயர் வச்சும் ஒருத்தர் எழுதியிருப்பாரு ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம பார்த்தோமே, WH ஆர்டனோட ஒரு போம் செப்டம்பர் 1, 1939. WH ஆர்டனோடது செப்டம்பர் 1, 1939. ரிப்பீட் பண்ணுங்க. ஹலோ, ஓகே, WH ஆர்டனோடது வந்து செப்டம்பர் 1, 1939. அண்ட் வேர்ட்ஸ்வொர்த்தோடது லண்டன் 1802, ஷெல்லியோடது இங்கிலாந்து 1819, அண்ட் WB ஈட்ஸோடது ஈஸ்டர் 1916. WB ஈட்ஸோடது வந்து ஈஸ்டர் 1916. ஓகேயா, ஓகே. தென் அதே மாதிரி
தென் டி எஸ் எலியட் என்ன பண்ணிருக்கிறாருன்னா நோட்ஸ் ஆன் த வேர்ஸ் ஆஃப் ஜான் மில்டன் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு, நோட்ஸ் ஆன் த வேர்ஸ் ஆஃப் ஜான் மில்டன். அண்ட் வில்லியம் பிளேக் வந்து அவரோட ஃபேமஸ் ஆன ஒரு ஒர்க் த மேரேஜ் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெல் 1719 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒர்க்ல வந்து மில்டன் என்னன்னு சொல்லி சொல்றாங்கன்னா விதவுட் நோயிங், அதாவது மில்டன் தனக்கு அறியாமலே டெவில்ஸ் பார்ட்டியில இருக்கிறதா வந்து சொல்லி சொல்லியிருப்பாரு. ஓகே, அது ஆஃப் த டெவில்ஸ் பார்ட்டி விதவுட் நோயிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு மில்டனை பார்த்து யார் கமெண்ட் பண்றேன்னா வில்லியம் பிளேக். எந்த இதுல கமெண்ட் பண்றாருன்னா த மேரேஜ் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெல். தென் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம் பாரடைஸ் லாஸ்ட்ல வந்து ஃபேமஸான கேரக்டர் இட் இஸ் சாட்டர்ன் தான், ஏன்னா கம்ப்ளீட்டா அவரை பிரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து பிபி ஷெல்லி வில்லியம் பிளேக் ஜான் ரைடன் இவங்க மூணு பேரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சாட்டனை வந்து பிரேஸ் பண்ணி சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட இது நல்லா இருக்கு, எப்படி மில்டன் வந்து அவங்க டிஸ்கிரைப் பண்ண விதம் வந்து நல்லா இருந்தனால ஸோ பிபி ஷெல்லி பிளேக் ஜான் ரைடன் இவங்க மூணு பேரும் வந்து சாட்டனை பிரைஸ் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? ஓகே, தென் இன்னொரு இம்பார்ட்டன்டான இது இன்னொரு இம்பார்ட்டண்டா என்னதுன்னா ஸோ இதுல வந்து பாரடைஸ் லாஸ்ட்ல வந்து பாண்டிமோனியம் அப்படிங்கறத வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, பாண்டிமோனியம்ங்கிறது இந்த சட்டசபை மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கமிட்டி மீட்டிங் மாதிரி சாட்டன் அவங்க இவங்கெல்லாம் பேல்சிபப்னா சாட்டனோட இந்த க்ளோஸ் அதாவது என்னோட ரைட் ஹேண்ட் அப்படிங்குவாங்களா அந்த மாதிரி பேல்சிபப் BEELZEBUBI பேல்சிபப். ஸோ இந்த கேரக்டர் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மேஜர் கேரக்டர் இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க. இந்த பேல்சிபப் தான் சாட் அந்த அது பேர் என்னது அந்த ஸ்னேக்கா போய் ஆடம் அண்ட் ஈவை வந்து இது பண்ணுவாங்க தெரியுமா, டெம்ட் பண்ணுவாங்கல்ல, அது வந்து அதுக்கு பேல்சிபப்பும் ஒன் ஆஃப் த ரீசன் கூடவே இருந்து பண்ற மாதிரி இருக்கும். தென் சாட்டன் அண்ட் பேல்சிபப் இவங்க எல்லாம் சொன்னல அந்த ஒரு மீட்டிங் வந்து வைப்பாங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல அந்த பிளேஸ் வந்து பாண்டிமோனியம் PANDEMON பாண்டிமோனியம் IUM பாண்டிமோனியம். ஸோ இதை யார் பில் பண்ணிருப்பா அப்படின்னா மல்சிபர் MULCIBER மல்சிபர். ஓகேயா? ஓகே, நான் இதை வந்து இன்டெப்தா இன்னொரு நாள் பாரடைஸ் லாஸ்ட வந்து நான் டீல் பண்றேன் அண்ட் ப்ரோஸ் ஆல்சோ. டுடே நம்ம குவைட்ரியை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேயா? சார் இருக்காங்களா? சார்